Hi friends, welcome to Ahilu Arts channel. I am your host Uma. Today we are going to see how to crochet this cute little baby sandals. Okay, we have already done two shoes. If you see in the baby playlist, you'll be seeing that. So now we are going to see how to do this. These soles are as simple as that. You can either check the other two booties if you want, or I'll explain this also now. So let us get this started. இன்னைக்கு நம்ம இந்த பேபி சாண்டல்ஸ் தாங்க பண்ண போகிறோம். நம்ம ஏற்கனவே ரெண்டு ஷூ பண்ணியிருக்கோம். இந்த சோல் வந்து அதே மாதிரி தான் பண்ணுவோம். சரிங்களா, நீங்கள் அதை பார்த்து பண்ணோம்னாலும் ஓகே. எல்லோரும் இப்போ இதுலேயும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இது வந்து ரொம்ப ரொம்ப க்யூட் சாண்டல்ஸுங்க. நான் வந்து இதை பையன் ஒரு குழந்தைக்கு பண்ணுறேன், ஆண் குழந்தைக்கு பண்ணுறேன்றனால நான் வந்து பாய் கலர் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து பொன் குழந்தைக்கு பண்ணீங்கன்னா இதவே வந்து கேர்லிஷ் கலரில் பிங்க் அண்ட் லைட் பிங்க்கு இல்லை ஒயிட் அண்ட் ப்ளூ இந்த மாதிரி யூஸ் பண்ணி இந்த ஃப்ரண்ட்டில் ஒரு ஃப்ளார் வச்சு நீங்கள் வந்து கேர்ள் பேபிக்கு பண்ணலாம். ஓகேங்களா, ஐ எம் டூயிங் திஸ் ஃபார் அ பாய் பேபி ஹூ செட் டு பி பார்ன் அட் இஃப் யூ வாண்ட் டு டூ ஃபார் அ பேபி கேர்ள் யூ கேன் சூஸ் டூ கலர்ஸ் ஆஃப் கேர்லிஷ் அண்ட் யூ கேன் க்ரோஷே எ ஃப்ளார் டு அட்டாச் இட் இன் த ஃப்ரண்ட். ஓகே, so let us start how to do this. For this I have make this bottom a little bit thicker by doing two soles. Okay, see, I have done one sole in the dark color. I'll be doing the same sole in this color so that I'll be attaching it in the back, and with the same light color I'll do these straps and the toe strap. Okay, so let us start how to do this. This is very easy and very customizable. Many of you will be little bit confused by the stitches and the counts. So I'll tell you a simple way to increase the size. Okay, see, all I have used here is a single crochet. If you want the same count, if you are not comfortable with the counting more stitches, if you want the same stitches as I have done, but if you want a bigger sole, you can always replace the single crochet with the half double crochet, so that you don't need to increase any number of stitches, but at the same time you will have a bigger sole. Okay, இப்போ நான் வந்து இதை சின்ன குழந்தைக்கு பண்ணுறேன்றனால நான் வந்து சிங்கிள் க்ரோஷை யூஸ் பண்ணி 6 ரோ பண்ணியிருக்கேங்க. 6 ரவுண்ட் இருக்கும் இதில் பார்த்தீங்கன்னா. இப்போ நீங்கள் இதுவரையே வந்து பெரிய குழந்தைக்கு பண்ணணும் பட் வந்து எனக்கு இந்த கவுண்ட் பண்ணுறது ஸ்டிச்சு மெயின்டைன் பண்ணுறது கஷ்டமாக இருக்குதுன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா, இப்போ நான் பண்ணியிருக்க கவுண்ட்டையே நீங்கள் வந்து ஹாஃப் டபுள் க்ரோஷை யூஸ் பண்ணி பண்ணிங்கன்னா இது வந்து உங்களுக்கு கொஞ்சம் பெருசாக சோல் கிடைக்கும். சரிங்களா, ஸோ அப்போ வந்து நீங்கள் தனியாக கவுண்ட் பண்ண தேவையில்லை. இப்போ நம்ம என்ன கவுண்ட் பண்ணுறோமோ அதுவே நீங்கள் இது பண்ணலாம். One interesting tip I'll give you, you don't need to count each and every stitch here to make sure where you have to do two single crochets or increase the edge. Okay, my tip is whenever you have done two single crochets in the previous row, you can just see the next row so that you will do one single crochet. See, usually we'll do three two double crochet sets. Okay, so in the next row what you can do, one single crochet in the first two pair, two single crochet in the middle one, and one single crochet in the next pair. In that case you will have the next edge. So every time it will be more clear if you see me doing. Okay, இப்போ வந்து நான் ஒரு சின்ன டிப் சொல்கிறேங்க. நீங்கள் வந்து இப்போ ஒவ்வொரு ஸ்டிச்சையும் கவுண்ட் பண்ணி சோலில் வந்து இந்த எங்கெங்கெல்லாம் இந்த ரெண்டு சிங்கிள் க்ரோஷே போடுறோன்னு சொல்லி இது பண்ண தேவையில்லை. ஏன்னா நம்ம இப்போ இந்த எட்ஜு வந்து பெருசாக வர்றதுக்காக நான் ஒவ்வொன்றிலையும் ரெண்டு போட்டிருக்கேன், உங்களுக்கு தெரியுதா? ஸோ அதை வந்து ஈஸியாக கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன ஒரு வழினா, நம்ம ஒவ்வொரு ரவுண்ட்லையும் மூணு மூணு சிங்கிள் க்ரோஷே வந்து ரெண்டு பேர் போடுவோம். சரிங்களா, இங்கே பாருங்கள், 1, 2, 3 இந்த மூணு ஸ்டிச்சிலையும் ரெண்டு சிங்கிள் க்ரோஷே போட்டிருக்கேன். ஸோ அடுத்த ரவுண்டில் எப்படி எந்த ஸ்டிச்சில் அந்த மூணு போடுறதுன்னு நீங்கள் கண்டுபிடிக்கணும்னா என்ன பண்ணுங்கள், இந்த ஸ்டிச்சில் இப்போ 1, 2, 3 இருக்கா, அப்போது வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா முதல் இருக்கிற மூணு இதில் ரெண்டாவது ஸ்டிச்சில் ரெண்டு, அடுத்து நடுவில் இருக்க ரெண்டுலேயும் ரெண்டு, அடுத்து கடைசியில் இருக்க மூணாவது பேரில் ஃபஸ்ட்டு ஸ்டிச்சில் ரெண்டு. ஸோ அந்த மாதிரி நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுக்கு கவுண்ட் பண்ணுறதுக்கு ஈஸி, கவுண்ட் பண்ண தேவையில்லை, கண்டுபிடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அது இப்போ போடும்போது நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிச்சிக்கலாம். நான் ஏன் இவ்வளோ எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு சொல்கிறேன்னா, நான் போடும்போது நீங்கள் மைட் பி ஸ்டிச்சஸ் கான்சென்ட்ரேட் பண்ணிகிட்டு இருப்பீங்க, இந்த டிப்பை விட்டுருவீங்க. ஸோ அதுக்கு தான் ஃபஸ்ட்டு எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் போடுறேன்.
சரிங்களா. ஸோ ஒய் ஐம் எக்ஸ்பிளைனிங் இஸ் ஃபர்ஸ்ட் பிகாஸ் யூ மைட் பி ஃபோக்கஸிங் ஆன் தி ஸ்டிச்சஸ் அண்ட் யூ மைட் நாட் பி கான்சன்ட்ரேட்டிங் அண்ட் ஆன் வாட் ஐ எம் டெல்லிங். ஸோ தேட்ஸ் வை ஐ வில் பி ஐ ஆம் எக்ஸ்பிளைனிங் இட் பிஃபோர் வி ஆர் ஸ்டார்ட் டூயிங். ஓகே, ஸோ இஃப் யூ வாண்ட் டு மேக் சோல் பிட் லிட்டில் பிட் திக்கர் யூ ஹாவ் டு மேக் திஸ் ஃபோர் டைம்ஸ். சி ஐ ஹவ் டன் 1, 2, 3 அண்ட் ஐ வில் டூ வித் த ஒன் மோர் இன் த லாஸ்ட். ஓகே, இஃப் யூ டோன்ட் வாண்ட் to be thicker one, you can just leave it with the only one sole. In that case you can do only two. இப்போ நான் வந்து இந்த பாதம் வந்து திக்காக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் ரெண்டு இதை போட்டிருக்கேன். ஸோ அப்படிங்கும்போது நீங்கள் நாலு பேர் நாலு இதை செட்டு போடணும் ஒவ்வொரு ரெண்டு ஷூக்கு. நீங்கள் வந்து இல்லை இந்த ஒன்று மட்டும் இருந்தால் போதும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ரெண்டு போட்டால் போதும், சரிங்களா. ஸோ எனிவே இஃப் யூ டூ வித் த திக்கர் சோல் இட் வில் கிவ் யூ அ கம்ப்ளீட் ஃபினிஷிங் ஸோ தட் யூ கேன் ஹாவ் யூ வில் யூஸ் த சேம் கலர் அஸ் இன் த பாட்டம் சோல் ஃபார் தி ஃப்ரண்ட் பேட்டர்ன். நீங்கள் இந்த ரெண்டு இது போட்டிங்கன்னா திக்காக போட்டிங்கன்னா நீங்கள் இந்த கலரையே வந்து இந்த மேலே இருக்கிற ஸ்ட்ராப்புக்கெலாம் யூஸ் பண்ணிக்கலாம், சரிங்களா. ஸோ இப்போது இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ அடுத்து நான் வந்து யான் நீடில் இந்த பட்டன் வச்சுருக்கேன் இந்த ஸ்ட்ராப்பில் இது பண்ணுறதுக்கு. ஸோ இதெல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ ஐ ஹாவ் அ பட்டன் அண்ட் யான் நீடில் டு ஹாவ் அவர் ஸ்ட்ராப் கம்ப்ளீட்டட். ஓகே, ஸோ நோ வாட் ஐம் கோயிங் டு டூ ஸ்லிப் நாட் டூ 7 செயின். ஓகே, இன் ஸ்டார்டிங் ஐ ஆம் டூயிங் 7 செயின் பிகாஸ் ஐ எம் டூயிங் இட் ஃபார் அ நியூ பார்ன் பேபி. இஃப் யூ வாண்ட் யூ கேன் டூ 11 செயின்ஸ் வேர் யூ வில் ஹாவ் 10 ஸ்டிச்சஸ் அட் தி பிகினிங். இப்போ நான் வந்து சின்ன குழந்தைக்கு பண்ணுறேன்றனால நான் 7 செயின் தாங்க போடுறேன். நீங்கள் வந்து கொஞ்சம் பெரிய குழந்தைக்கு பண்ணுறீங்க அப்படின்னா 10 செயின் போட்டுக்கோங்க, 11 செயின் போட்டு 10 ஸ்டிச் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ 1, 2, 3, 4, 5, 6, 7. ஸோ வாட் ஐ வில் டூ நவ், ஐ வில் சிங்கிள் க்ரோஷே ஃப்ரம் த செகண்ட் செயின் ஃப்ரம் த ஹூக். திஸ் இஸ் நாட் அ செயின், திஸ் இஸ் திஸ் லூப். திஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் செயின், திஸ் இஸ் மை செகண்ட் செயின். ஓகே, ஐ ஆல்வேஸ் ஒர்க் இன் தி ஸ்பைன் ஆஃப் தி செயின் ஸோ தட் ஐ வில் ஹாவ் தி பர்ஃபெக்ட் ஃபினிஷிங் அட் தி பேக் எண்ட். ஓகே, நான் வந்து இப்போது ரெண்டாவது செயினில் வந்து சிங்கிள் க்ரோஷே போடுறேங்க. நான் வந்து 7 செயின் தான் போட்டிருக்கேன்றனால எனக்கு வந்து 6 ஸ்டிச் தான் கிடைக்கும், சரிங்களா. சின்ஸ் ஐ ஹாவ் டன் 7 செயின்ஸ் ஐ வில் ஹாவ் 6 ஸ்டிச்சஸ். இஃப் யூ ஹாவ் டன் 11 செயின்ஸ் யூ வில் ஹாவ் 10 ஸ்டிச்சஸ். ஓகே, ஸோ இன் தட் கேஸ் யூ வில் ஹாவ் அ பிகர் சோல். நீங்கள் வந்து 10 செயின் போட்டிருந்தீங்க, 11 செயின் போட்டிருந்தீங்கன்னா உங்களுக்கு 10 ஸ்டிச் கிடைக்கும். அப்போ வந்து உங்களுக்கு அந்த சோல் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கும், சரிங்களா. ஸோ இப்போது இதில் 6 சிங்கிள் க்ரோஷே போட்டுட்டு யூ கேன் ஆல்வேஸ் ரெஃபர் டு தி அதர் பூட்டி சோல் இஃப் யூ ப்ரிஃபர் பட் த சேம் திங் ஐ எம் எக்ஸ்பிளைனிங் ஹிட் ஹியர் பட் வித் அ ஈஸியர் டிப்ஸ். ஓகே, சி ஐ ஹாவ் நவ் 1, 2, 3, 4, 5, 6 சிங்கிள் க்ரோஷே. ஐ வில் ஜூம் இன், சாரி. ஓகே, ஸோ வி ஹாவ் டு ஒர்க் இன் திஸ் சைடு பிகாஸ் வி ஹாவ் டு ஒர்க் அஸ் அ ரவுண்ட். சி ஹியர் ஐ எம் ஒர்க்கிங் அஸ் அ ரவுண்ட். ஸோ இன் தேட் கேஸ் வாட் ஐ வில் டூ, ஐ வில் டூ 2 மோர் சிங்கிள் க்ரோஷே இன் த சேம் லாஸ்ட் செயின். இப்போ நான் வந்து இதுலேயே இந்த பக்கம் ஒர்க் பண்ணணுங்க, ரவுண்டாக தான் ஒர்க் பண்ணணும். அதுக்காக நான் என்ன பண்ணுவேன்னா இந்த கடைசி ஸ்டிச்சிலேயே இன்னும் 2 சிங்கிள் க்ரோஷே போடுவேன், சரிங்களா. ஸோ கடைசி ஸ்டிச்சில் வந்து எனக்கு 3 சிங்கிள் க்ரோஷே இருக்குது. இந்த 3ல தான் நம்ம வந்து அடுத்தடுத்த ரவுண்டில் இன்க்ரீஸ் பண்ணுவோம். ஸோ திஸ் 3 ஸ்டிச்சஸ் இஸ் வேர் வி ஆர் கோயிங் டு டூ த இன்க்ரீஸ் இன் தி நெக்ஸ்ட் ரவுண்ட்ஸ். ஓகே, சி நவ் ஐ ஹவ் 1, 2, 3 சிங்கிள் க்ரோஷேஸ் இன் தி லாஸ்ட் செயின். தென் ஐ வில் கண்டினியூ சிங்கிள் க்ரோஷே இன் தி நெக்ஸ்ட் செயின். இப்போ நான் வந்து கடைசி ஸ்டிச்சில் 3 சிங்கிள் க்ரோஷே போட்டிருக்கேன். அப்புறம் அடுத்த செயினில் இதுவே கண்டினியூ பண்ணிடுவேன். சின்ஸ் ஐ ஹவ் ஒர்க்ட் இன் தி ஸ்பைன் ஆஃப் தி செயின் ஐ ஹாவ் தி ஸ்டிச்சஸ் மோர் டிஸ்க்ரீட் ஸோ தட் ஐ கேன் இட் இஸ் ஈஸி ஃபார் மீ டு ஒர்க். நம்ம வந்து அந்த ஸ்பைன்லேயே ஒர்க் பண்ணியிருந்தோன்னா இப்போ இந்த பக்கம் சிங்கிள் க்ரோஷே போடுறதுக்கு நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும், சரிங்களா. ஸோ ஐ ஹவ் ரீச் மை லாஸ்ட் செயின் வேர் ஐ ஹவ் டு டூ த சேம் இன்க்ரீஸ் தட் இஸ் 2 மோர் சிங்கிள் க்ரோஷே பிகாஸ் வி ஹவ் டன் 1 சிங்கிள் க்ரோஷே ஆல்ரெடி. இப்போ இந்த கடைசி ஸ்டிச்சில் வந்து நம்ம அந்த பக்கம் போட்ட மாதிரி இன்னும் 2 சிங்கிள் க்ரோஷே போடணும். ஸோ ஏற்கனவே மொதல் போட்டிருந்த மொதல் சிங்கிள் க்ரோஷையோடு சேர்த்து இப்போ இந்த சைடும் 3 இருக்கும், சரிங்களா. ஸோ வி ஹவ் நெவர்
slip stitch into the previous round, so it will make us it will not give the perfect finishing. So we'll keep on working as a round. So see, there is no end or no beginning since there is no slip knot. இப்போ வந்து நான் இதில் வந்து ஸ்லிப் ஸ்டிச்சே பண்ணல, ஏன்னா நான் அப்படியே கண்டினியூஸாக தான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். அப்போ தான் வந்து நம்மளுக்கு சோலில் வந்து எந்த இதுவும் இருக்காது, சரிங்களா? ஸோ இப்போ என்ன பண்ணணும், இப்போ வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு போட்ட சிங்கிள் க்ரோஷேக்கு வந்துடுவீங்க. அந்த சிங்கிள் க்ரோஷேயில் தான் நம்ம வந்து இன்க்ரீஸ் பண்ணுறோம்னு சொல்லுவீங்களா, இந்த ரெண்டு இந்த ஒன்று சேர்த்து தான் நம்ம இன்க்ரீஸ் பண்ணுறோம் இல்லைங்களா. ஸோ அதில் வந்து ரெண்டு சிங்கிள் க்ரோஷே போடணும். சி, நவ் ஐ வில் ரீச் மை ஃபர்ஸ்ட் சிங்கிள் க்ரோஷே. I have told you in these three stitches and in these three stitches we will do our increase. So what we are going to do, I will continue work as a round with two single crochet in the next chain. ரிங்கா, நீங்கள் ஃபஸ்ட்டு போட்ட சிங்கிள் க்ரோஷேயில் ரெண்டு சிங்கிள் க்ரோஷே போடணும். ஸோ அதர் டூ இன்க்ரீஸ் வில் பி ஒன்ஸ் வி கம்ப்ளீட் அவர் ரவுண்ட். ஓகே, ஸோ திஸ் இஸ் அவர் லாஸ்ட் டூ செயின்ஸ். ஸோ வீல் கம்ப்ளீட் அவர் இன்க்ரீஸ் இன் அட் தி எண்ட் ஆஃப் திஸ் ரோ. ஸோ ஃப்ரம் த நெக்ஸ்ட் செயின் வீல் டூ ஒன் சிங்கிள் க்ரோஷே. ஸோ நம்ம இந்த இன்க்ரீஸை வந்து இந்த பக்கம் இதை போட்டு சுற்றி முடிச்சுட்டு வரும்போது தான் அந்த இந்த ஸ்டிச்சில் இருக்கிற ரெண்டு செயினில் போடுவோம். ஸோ அடுத்த ஸ்டிச்சிலேருந்து நம்ம ஒரு சிங்கிள் க்ரோஷே தான் போட போகிறோம், சரிங்களா? ஒரே ஒரு தடவை தான் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கேன், அதுக்கப்புறம் ஒரு சிங்கிள் க்ரோஷே தான் பண்ணுறேன், சரிங்களா? சி, ஒன்ஸ் யூ ஹவ் டன் ஃபைவ் சிங்கிள் க்ரோஷேஸ் யூ வில் ரீச் தி த்ரீ ஸ்டிச்சஸ் அட் தி எட்ஜ் வேர் வி ஹவ் டன் அவர் எட்ஜிங். ஓகே, இன் திஸ் த்ரீ ஸ்டிச்சஸ் வி ஆர் கோயிங் டு டூ டூ சிங்கிள் க்ரோஷேஸ். இப்போ வந்து இந்த இதில் வந்து நம்ம ரெண்டு சிங்கிள் க்ரோஷே ஒர்க் பண்ண போகிறோம், சரிங்களா? இதுதான் வந்து நம்ம இன்க்ரீஸு. ஒவ்வொரு தடவையும் இந்த மூணு ஸ்டிச்சில் தான் நம்ம ரெண்டு ஸ்டிச் போடுவோம். ஸோ ஈச் அண்ட் எவ்ரி ரவுண்ட் வி வில் டூ இன்க்ரீஸ் இன் த்ரீ ஸ்டிச்சஸ், தட் இஸ் டூ சிங்கிள் க்ரோஷேஸ் இன் த்ரீ ஸ்டிச்சஸ் அட் தி எட்ஜ். ஓகே, திஸ் இஸ் ஹவ் வி ஆர் கோயிங் டு க்ரோ அவர் சோல். ஸோ இப்படி தாங்க நம்ம வந்து இந்த சோல் வந்து பெருசாக இது பண்ணுவோம். நான் வந்து இதில் மொத்தம் ஆறு ரவுண்டு போட்டிருக்கேன், சரிங்களா? இப்போ இதில் ரெண்டாவது ரவுண்டு போட்டுட்ருக்கோம். ஸோ ஆறு ரவுண்டு வந்தோடனே நான் நிறுத்திடுவேன். நீங்கள் வந்து எவ்வளோ பெருசாக உங்களுக்கு சோல் வேணுமோ அவ்வளோ பெரிய ரவுண்டு, அவ்வளோ அத்தனை ரவுண்டு நீங்கள் போடலாம். ஸோ இன் திஸ் ஐ ஹவ் டன் சிக்ஸ் ரவுண்ட்ஸ். இஃப் யூ கவுண்ட் ஃப்ரம் தி சென்டர் இட் வில் பி லைக் 1, 2, 3, 4, 5, 6 அண்ட் திஸ் சைட் ஆல்சோ ஐ வில் ஹாவ் 6. ஓகே, இஃப் யூ வாண்ட் பிகர் சோல், ப்ராடர் சோல், யூ கேன் ஆல்வேஸ் இன்க்ரீஸ் தி ரவுண்ட்ஸ். ஓகே, so I have done 1, 2, 3 increases and from the next stitch onwards I will work one single crochet. So na ipo moonu thadava rendu single crochet pottenga. So micha irukra stitch la vande nana oru single crochet da poduven. I am not going to confuse you with all the count of stitches what we are going to do in one single crochet and two single crochets. You just figure it out when you see the increase round. Okay, இப்போ வந்து நம்ம இந்த இடத்துக்கு வந்திருக்கோம். நான் ஆரம்பத்துலேயே சொன்ன மாதிரி இந்த ரெண்டு ஸ்டிச் ரெண்டு செயின் நம்ம ஃபஸ்ட்டு போட்ட இந்த மூணு செயினில் இருக்கிற ரெண்டில் ஒரு ஃபஸ்ட்டு செயினில் ஒரு இன்க்ரீஸ் ஏற்கனவே போட்டுட்டோம். இப்போ இந்த ரெண்டு மிச்சம் இருக்குது, இந்த ரெண்டுலேயும் நம்ம இந்த பக்கம் மாதிரி இன்க்ரீஸ் பண்ணணும். ஸோ திஸ் இஸ் அவர் எட்ஜ். லைக் வி ஹவ் டன் த்ரீ இன்க்ரீஸ் ஹியர், வி ஹவ் டு டூ த்ரீ இன்க்ரீஸ் இன் திஸ் சைட் ஆல்சோ, இன் விச் வி ஹவ் டன் ஒன் இன்க்ரீஸ் அட் தி பிகினிங் ஆஃப் திஸ் ரோ. ஸோ வீல் டூ டூ மோர் இன்க்ரீஸ் நவ். ஸோ ஒரு இன்க்ரீஸ் வந்து நம்ம ஃபஸ்ட்டே பண்ணினோம் இல்லைங்களா. ஸோ இப்போது இந்த மிச்சம் இருக்கிற ரெண்டு செயினில் ரெண்டு இன்க்ரீஸ் பண்ணணும். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் அந்த ரெண்டு செயினும் வந்து இந்த ஃபஸ்ட்டு இதில் இருக்கிறத போட்ட ஸ்டிச்சாக தான் இருக்கும், சரிங்களா? யூ கேன் ஐடென்டிஃபை இந்த டூ ஸ்டிச்சஸ் ஆன் சீயிங் இட் செல்ஃப் பிகாஸ் தேட் வில் பி அவர் த்ரீ ஸ்டிச்சஸ் இன் தி எட்ஜ். ஓகே, ஸோ நவ் வாட் வி ஆர் கோயிங் டு டூ, வி ஹாவ் த்ரீ இன்க்ரீசஸ் இன் திஸ் சைட் ஆல்சோ அண்ட் த்ரீ இன்க்ரீசஸ் இன் திஸ் சைட் ஆல்சோ. In these three increases, how we are going to increase is one stitch here, two stitch here, one stitch here. You are getting it right. In these two, we'll do increase in only one stitch, and in center two, we'll do increase in both the stitches, and in the last two, we'll do increase in the first stitch alone, so that we'll have four increase. Okay, like that in this side also, in these three pairs we'll do increase in the center two single crochets, one single crochet in this side and one single crochet in the this side pair. Okay,
So likewise we will do increase 4 times, 1 2. Okay, in the next stitch onwards I'll work only one single crochet. Now ipo inda side vandu rendu single crochet potom, so sutti vanda paragada micha irukra innum naal rendu single crochet inda pakkam da podanum. So adutha stitch la irundhu na enna panuven, ஒரு சிங்கிள் க்ரோஷே தான் போடுவேன். ஓகே, ஜஸ்ட் மேக் ஷூர் யூ கேன் ஐடென்டிஃபை த ஸ்டிச் இட் செல்ஃப் பை சீயிங் இட் செல்ஃப், ஸோ தட் யூ கேன் டூ த இன்க்ரீஸ் 4 டைம்ஸ் இன் எவ்ரி எட்ஜ் இன் எவ்ரி ரோ. ஓகே, ஸோ திஸ் இஸ் ஹவ் ஐ எம் கோயிங் டு கண்டினியூ டில் ஐ வில் ஹாவ் 6 ரவுண்ட்ஸ் ஆன் போத் தி சைட்ஸ். இப்போ இதே தாங்க நான் கண்டினியூ பண்ணுவேன், 6 ரவுண்டு ரெண்டு பக்கமும் வர்ற மாதிரி. ஏன்னா எனக்கு வந்து சோல் ஒரு பக்கம் சின்னதாக ஒரு பக்கம் பெருசாக வரக்கூடாது இல்லைங்களா. ஸோ சென்டர்லேருந்து கவுண்ட் பண்ணும்போது ரெண்டு சைடும் 6 ரவுண்டு வர்ற அளவுக்கு நான் இது போடுவேன். ஸோ வென் யூ கவுண்ட் ஃப்ரம் தி சென்டர் யூ வில் ஹாவ் 6 ரவுண்ட்ஸ் ஃப்ரம் தி போத் தி சைட்ஸ். இஃப் யூ வாண்ட் பிக்கர் சோல் யூ கேன் டூ ஃபியூ மோர் ரவுண்ட்ஸ் ஆல்சோ. சி நவ் ஐ ஹவ் ரீச் திஸ் எட்ஜ் இன் விச் ஐ வில் ஹாவ் சி 2 stitches here, 1, 2, 3, 4, 5, 6. In these 3 stitches, I'll do only 1 stitch in the first pair. Okay, and then in the next stitch, I'll do 2 more single crochet. This is my first increase in this edge. Okay, so in the next 2 stitches, I'll do 2 more stitches. Then only it will be in the middle. Okay. And in the next stitch also, we'll do 2 stitches. Okay. So, we have come to the third pair of the previous row. இப்போ வந்து நம்ம போன ரோவில் இருக்கிற கடைசி ரெண்டு சிங்கிள் க்ரோஷே பேருக்கு வந்திருக்கோம். இப்போ இந்த பக்கம் எப்படி ஒரு ஸ்டிச்சில் ஒன்று தான் போட்டோம், ரெண்டாவது ஸ்டிச்சில் தான் ரெண்டு போட்டோம் இல்லைங்களா, அதே மாதிரி கிட்ட இருக்கிறதுல ரெண்டு போடணும். ஸோ இன் திஸ் வே வி ஹவ் டன் ஒன் சிங்கிள் க்ரோஷே இன் த ஃபஸ்ட் ஸ்டிச் அண்ட் 2 சிங்கிள் க்ரோஷேஸ் இந்த செகண்ட் ஸ்டிச் அலோன் ரைட். ஸோ லைக்வைஸ் வீல் டூ 2 சிங்கிள் க்ரோஷேஸ் ஹியர் அண்ட் 1 சிங்கிள் க்ரோஷே இந்த நெக்ஸ்ட் ஸ்டிச். லைக்வைஸ் வி ஆர் கோயிங் டு டூ த இன்க்ரீஸ் இன் ஈச் அண்ட் எவ்ரி ரோ. ஓகே, ஐ வில் எக்ஸ்பிளைன் யூ இட் வித் த டயக்ராம் ஒன்ஸ் வி ஹவ் டன் திஸ் ரோ. ஓகே, see I have reached this edge of the this round. So in this 2 I will do only 1 single crochet in the first stitch and 2 single crochet in the second stitch. Okay, இப்போ வந்து நான் இந்த ரெண்டு ஸ்டிச்சில் ஃபஸ்ட் இதில் ஒரு சிங்கிள் க்ரோஷே தான் போட்டிருக்கேன், ரெண்டாவது இதில் தான் ரெண்டு சிங்கிள் க்ரோஷே போட்டிருக்கேன். ஸோ நடுவில் இருக்க ரெண்டுலையும் ரெண்டு ரெண்டு போடுவேன். ஸோ வி ஆர் ஐ வில் டூ 2 சிங்கிள் க்ரோஷேஸ் இன் ஈச் ஆஃப் தி நெக்ஸ்ட் 2 விச் இஸ் தி சென்டர் பேர். யூ கேன் சி ஹியர் ரைட், 1 2. அண்ட் இன் த லாஸ்ட் பேர் வாட் யூ கேன் டூ, யூ கேன் டூ 2 சிங்கிள் க்ரோஷே இன் த ஃபர்ஸ்ட் ஸ்டிச் அண்ட் 1 சிங்கிள் க்ரோஷே இன் த நெக்ஸ்ட். ஐ வில் ஷோ யூ அ டயக்ராம் விச் வில் எக்ஸ்பிளைன் இட் மோர் கிளியர்லி. ஓகே, ஸோ தட் யூ வில் கண்டினியூ த சேம் பேட்டர்ன் டில் ஹவு மெனி ரோஸ் யூ வாண்ட் டு பி த அக்கார்டிங் டு த சைஸ் ஆஃப் தி சோல் யூ டிசையர். ஓகே, இப்போ இதே தாங்க நம்ம திரும்ப திரும்ப போட போகிறோம். எவ்வளோ பெருசு உங்களுக்கு சோல் வேணுமோ அவ்வளோ அத்தனை ரவுண்டு போடுங்க. மேக்ஸிமம் 6 ரவுண்டு போட்டிங்கன்னா நீங்கள் வந்து ஒரு 18 மந்த்ஸ் பேபி வரைக்கும் போடலாம். இஃப் யூ டூ 6 ரவுண்ட்ஸ் யூ கேன் டூ யூ கேன் யூஸ் திஸ் ஃபார் அ ஃபார் டில் 18 மந்த்ஸ் பேபி. ஓகே, ஸோ ஐ வில் ஷோ யூ த பிக்டோரியல் ரெப்ரஸன்டேஷன். யூ சி ஹியர், ஐ வில் ஜூம் இன். சி ஹியர் the center is our stitch. Okay, so 1 2 chain, 1 2 3 4 5 6 stitches we will have, right? So afterwards we will do 3 stitches in this chain and 3 stitches in the edges chain, first and the last. So middle ones are the 1 single crochet each. Okay, and in the next round what we are going to do, in these three stitches we will do 2 single crochets and also in the edges we will do 2 single crochets. Okay, so other side stitch we will do only 1 stitches, that's round on. Okay, so in the next round what we will do,
In these three stitches, we'll exclude these first and last pair in both the stitches, and we'll do 2 single crochet in other stitches. See here, in these three pair we'll do only one single crochet in this one and this one. Other four stitches we'll do 4 pairs of single crochet, and in this here also we'll exclude this one and the first and the last pair. In these four we'll do 2 single crochet. Likewise, when you do the next round, what you'll do, you will neglect, you will do only one single crochet in the first and last pair. In these four you will do 2 single crochet. You got it right? So likewise we will continue according to the end. So in this side also we'll neglect this one and this one. In these four pairs we'll do 2 single crochets. Likewise, your sole will keep on increasing at the edges, and all the middle stitches you will do one single crochet each. Okay, so இப்போ நான் என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னாங்க, இப்போ வந்து இந்த ரவுண்டு இருக்கு இல்லைங்களா, இதுதான் நம்மளுடைய செயின். நான் இன்னொரு தடவை உங்களுக்கு வரைஞ்சு காமிக்கிறேன், ஓகேங்களா? ஸோ 1 2 3 4 5 6 இதுதான் நம்மளுடைய சென்டர் செயின், ஓகேங்களா? ஸோ இதில் வந்து ஒரு சிங்கிள் க்ரோஷே போட்டுட்டு இந்த ஃபஸ்ட்டு இருக்கிற செயினில் மட்டும் 3 சிங்கிள் க்ரோஷே, அப்புறம் இந்த லாஸ்ட்டில் இருக்க செயினில் மட்டும் 3 சிங்கிள் க்ரோஷே போடுவோம். ஸோ மிச்சம் இருக்கிற நடுவில்லாம் ஒரு சிங்கிள் க்ரோஷே போடுவோம், ஓகேங்களா? ஸோ அடுத்த ரவுண்டு நீங்கள் போடும்போது என்ன பண்ணுவீங்க, இந்த ரெண்டு இது இருக்குது இல்லைங்களா, ரெண்டு ஸ்டிச் இருக்குது இல்லைங்களா, சாரி இந்த 3 ஸ்டிச்சிலையும் ரெண்டு சிங்கிள் க்ரோஷே போடுவோம், ஓகேங்களா? மற்ற இதிலலாம் ஒரு சிங்கிள் க்ரோஷே தான் போடுவோம். இந்த எட்ஜி மட்டும் நம்மளுக்கு ப்ராடாக வரணும் இல்லைங்களா, அதுக்காக, தெரியுதுங்களா? ஸோ இப்போ நீங்கள் அடுத்த ரவுண்டு போடும்போது என்ன பண்ணுவீங்கன்னா, இதில் ரெண்டு போட்டிருப்போம். ஸோ இப்போ என்ன பண்ணுவீங்கன்னா, அடுத்த ரவுண்டில் இந்த ஃபஸ்ட் இந்த 3 பேர் இருக்குது, இந்த பக்கம் 3 பேர் இருக்குது இல்லைங்களா, இதில் இந்த ஃபஸ்ட்டு இந்த ஸ்டிச்சும் இந்த ஸ்டிச்சையும் இந்த ஸ்டிச்சும் வந்து இந்த சைடில் சேர்ந்துடும், சரிங்களா? இது வந்து இப்போ சைடு ஸ்டிச்சாக சேர்ந்துடும். ஸோ அதில் வந்து ஒரு சிங்கிள் க்ரோஷே தான் போடுவோம், ஓகேங்களா? மிச்சம் இருக்கிற இந்த 4 ஸ்டிச்சில் தான் ரெண்டு சிங்கிள் க்ரோஷே போடுவோம், ஓகேங்களா? எப்படி நம்ம இன்க்ரீஸ் பண்ணுறோன்னு தெரியுதுங்களா, ஓகே? ஸோ அடுத்த ஸ்டிச் போடும்போது இந்த கடைசி பேரையும் இந்த கடைசி பேரையும் விட்டுருவோம், இந்த 4 மட்டும் நம்ம வந்து ரெண்டு போடுவோம், புரியுதுங்களா? 1 2 3 4 ஓகேங்களா, நம்மளுக்கு மொத்தமே வந்துட்டு 4 இன்க்ரீஸ் தான் வரணும், சரிங்களா? அதுதான் நம்மளுடைய கணக்கு, ஓகேங்களா? ஸோ இப்படி தான் நீங்கள் வந்து இன்க்ரீஸ் பண்ணணும், ஓகே? ஸோ இதே தான் வந்து நான் இதை ஃபுல்லாக பண்ணுறேன். இந்த இதில் 6 ரவுண்டு போட்டுட்டு உங்களுக்கு அடுத்ததில் எப்படி வந்து இந்த ஸ்ட்ராப்பும் இந்த டோ ஸ்ட்ராப்பும் இந்த ஹீல் ஸ்ட்ராப்பும் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம், சரிங்களா? ஸோ கண்டினியூ த சேம் வே டில் தி எண்ட், ஐ மீன் டில் தி எண்ட் இன் த சென்ஸ் ஐ எம் டூயிங் 6 ரவுண்ட்ஸ். ஹவு மெனி ரவுண்ட்ஸ் யூ வாண்ட் டு டூ யூ கேன் டூ, ஓகே? ஆஃப்டர் தட் ஐ லெட் யூ நோ ஹவு டு டூ தி டோ ஸ்ட்ராப் அண்ட் தி ஹீல் ஸ்ட்ராப், ஓகே? சி ஐ ஹவ் டன் ஒன் மோர் சோல், ஓகே? நவ் ஐ வில் stitch these two from the right side in the outer edge so that the wrong side will be in. But before stitching this, we have to attach this toe strap and the heel strap, okay? Then only all the stitches what we are going to join will be buried under the next sole, okay? இப்போ நான் வந்து இந்த ரெண்டாவது சோல் போட்டேங்க. இப்போ வந்து நம்ம இதை ரெண்டும் அட்டாச் பண்ணலாம். பட் அட்டாச் பண்ணுறதுக்கு முன்னாடியே நம்ம வந்து இந்த ரெண்டு ஸ்ட்ராப்பையும் தச்சிடணும். அப்போனா தான் வந்து நம்மளுக்கு அந்த இந்த தையல் வந்து வெளியில் தெரியாது, சரிங்களா? வெளியில் வந்து இந்த இதுவே காமனாக தெரியும், சரிங்களா? ஸோ இப்போது இதை எடுத்துக்கலாம். மேக் யூர் ரைட் சைட், யூ கேன் ஆல்வேஸ் சி விச் திஸ் இஸ் த ராங் சைட் அண்ட் திஸ் இஸ் த ரைட் சைட், ஓகே? ஹேவ் த ரைட் சைட். ஐ எம் யூஸிங் அ ஸ்மாலர் ஹூக் because I have to start the stitch in between the previous stitches. Since all these are single crochet, I just wanted to be sure that
my hook is going in between the stitches. That's why I'm using smaller hook, 4 mm hook for the first row alone. Okay, from the second for the second row I'll use my 5 mm hook only. Okay, இப்போ வந்து நான் இந்த இடத்துல வந்து இந்த ஸ்டிச்சிலையே இந்த சிங்கிள் க்ரோஷேலையே நான் வந்து பின்னணும் அப்படிங்கிறனால அந்த ஒரு ரோக்கு மட்டும் சின்ன ஹுக் யூஸ் பண்ணுறேங்க. நீங்கள் வந்து பெரிய ஹுக்கை யூஸ் பண்ணுறதுக்கு கம்ஃபர்டபுளாக இருந்தால் நீங்கள் அதவே யூஸ் பண்ணலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. சரிங்களா? சி, திஸ் வில் பி யுவர் பேக் சைடு வேர் யூ ஹவ் கம்ப்ளீட்டட் யுவர் சோல். தேட் வில் பி யுவர் பேக் சைட் பிகாஸ் யுவர் ஃப்ரண்ட் சைட் ஷுட் பி லெஸ் மெஸ்ஸி. ஓகே, ஸோ வேர் யூ ஹாவ் ஸ்லிப் ஸ்டிச் தேட் வில் பி யுவர் பேக் சைட். நம்ம நீங்கள் எங்கே முடிச்சு ஸ்லிப் ஸ்டிச் பண்ணியிருக்கீங்களோ அதுதான் உங்கள் பேக் சைடாக இருக்கணுங்க. ஏன்னா ஃப்ரண்ட் சைடு வந்து நம்மளுக்கு இந்த இதுவே தெரியக்கூடாது இல்லைங்களா, அதுக்காக. ஸோ அந்த பேக் சைடில் என்ன பண்ணுங்கன்னா, மேக் ஷுர் யூ ஹாவ் லைக் ஃபைண்ட் அவுட் தி சென்டர் ஸ்டிச் ஃப்ரம் ஹியர். ஓகே, ஃப்ரம் ஹியர் கவுண்ட் 10 ஸ்டிச்சஸ் ஃப்ரம் திஸ் சைட் அண்ட் 10 ஸ்டிச்சஸ் ஃப்ரம் திஸ் சைட். தேட் வில் பி அவர் ஸ்டார்டிங் அண்ட் ஃபினிஷிங் பாயிண்ட். ஆர் யூ கேன் ஜஸ்ட் அசியூம் யுவர் டோ ஸ்ட்ராப். ஐ ஹவ் நாட் கவுண்டட் ஹியர், ஐ ஹவ் ஜஸ்ட் அசியூம்ட் வேர் ஷுட் பி மை ஃபர்ஸ்ட் ஸ்டிச் அண்ட் தி லாஸ்ட் ஸ்டிச். தென் இட் வில் பி இட் வில் ஆல்சோ பி ஃபைன். ஓகே, நீங்கள் வந்து இந்த சென்டர் ஸ்டிச்சை கண்டுபிடிச்சி அதுலேருந்து 10 ஸ்டிச்சு இந்த பக்கம், அப்புறம் இந்த சைடு 10 ஸ்டிச்சு. ஸோ மொத்தம் 20 ஸ்டிச்சுக்கு நம்ம இந்த டோ ஸ்ட்ராப் போட போகிறோம். இல்லை நீங்கள் வந்து பார்த்தாலே நீங்கள் கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னா இது பண்ணுங்கள். ஏன்னா எப்படி குழந்தைங்களுக்கு தானே போடுறோம், ஸோ ரொம்ப இதுவாக பண்ணணும் அப்படின்னு கிடையாது. கரெக்டாக பண்ணுறோம், நல்லா அழகாக பண்ணுறோன்னா போதும். சரிங்களா? ஸோ ஸ்லிப் நாட். இஃப் யூ ஃபைண்ட் யுவர் ஸ்டிச் ஃப்ரம் ஹியர் டு 10th ஸ்டிச், யூ ஜஸ்ட் சி நவ் வி ஆர் கோயிங் டு ஒர்க் இன் டு தி சிங்கிள் க்ரோஷே. யூ சி திஸ் வில் பி அவர் டாப் ஸ்டிச் பட் ஐ எம் ஒர்க்கிங் இன் தி சைட் ஆஃப் தி சிங்கிள் க்ரோஷே நீச்சிரும். நம்ம வந்து இப்போது ஒவ்வொரு சிங்கிள் க்ரோஷேயோட சைடில் தாங்க ஒர்க் பண்ண போகிறோம். இப்போ நான் இந்த ஸ்டிச்சை வந்து இப்படி தான் எடுத்திருக்கேன். ஸோ இதுக்காக தான் நான் வந்து ஸ்மாலர் ஹுக் யூஸ் பண்ணுறேன். சின்ஸ் ஐ ஹாவ் டு ஒர்க் இன் பிட்வீன் த ஸ்டிச்சஸ் ஐ ஹவ் சோசன் ஸ்மாலர் ஹுக். ஓகே, ஸோ வாட் ஐ வில் டூ நவ், ஐ வில் டூ சிங்கிள் க்ரோஷே ரோ ஃப்ரம் த 10th ஸ்டிச் திஸ் சைட் டு தி 10th ஸ்டிச் இன் திஸ் சைட். ஓகே, the first row alone will be little bit difficult because we have to make sure that we are working correctly in the in between the stitches. Okay, then other next row will be so simple. So chain 1, weave in this tail end. In the tail end weave in pannite vaanga. Seringla, in the next stitch single crochet, likewise we will be working in single crochet in the next stitches. Make sure you are working in between the stitch. இப்போ நான் வந்து இந்த ஸ்டிச்சுக்கெல்லாம் நடுவில் ஒர்க் பண்ணுற மாதிரி இது பண்ணணும். சரிங்களா? இதில் இன்னொரு விஷயம் நீங்கள் நோட் பண்ண வேண்டியது என்னென்னா, நீங்கள் வந்து ரைட் சைடு ரைட் ஷூ ஒர்க் பண்ணுறீங்களா இல்லை லெஃப்ட்டு சாண்டில் ஒர்க் பண்ணுறீங்களான்னு சொல்லியும் பார்க்கணும். ஏன்னா நம்மளுக்கு வந்து அந்த ஸ்ட்ராப் வந்து வெளியில் தான் இருக்கணும் இல்லைங்களா, நீங்கள் பட்டன் போடுறது வந்து வெளியில் போடுவீங்க. ஸோ ரெண்டு ஷூவுக்கும் அது வந்து வேறு அடுத்தடுத்த பக்கம் இருக்கணும். சரிங்களா? நான் என்ன சொல்கிறேன்னா, இப்போ நான் வந்து இது ரைட் சாண்டில் ஒர்க் பண்ணியிருக்கேன், ஏன்னா இது வந்து வெளியில் இருக்கும். ஸோ இது வந்து ரைட்டு. அப்போது நான் வந்து இப்போ லெஃப்ட் சாண்டில் ஒர்க் பண்ணுறேன்னா, நான் வந்து இந்த ரோ முடிச்சுட்டு ரெண்டு ரோ முடிச்சுட்டு இந்த பக்கமே அதை கண்டினியூ பண்ணியிருக்கேன். தெரியுதுங்களா? என்னோடய லெஃப்ட் சைடே அதை கண்டினியூ பண்ணியிருக்கேன், அப்போ தான் எனக்கு ரைட் ஷூ கிடைக்கும். பட் நான் இதில் ஒர்க் பண்ணும்போது நான் வந்து ரைட் சைடே அதை கண்டினியூ பண்ணணும். தெரியுதுங்களா? நான் இது இந்த ரோ ஒர்க் பண்ணிவிட்டு திரும்ப இங்கே வந்துட்டு இதிலருந்தே திரும்ப ஒர்க் பண்ணணும். சரிங்களா? வாட் ஐ எம் சேயிங் இஸ், you have to make sure which side you are working. See, this button should be our outer edge. So this makes our right shoe. Side, right? So in order to, now I am working in the left shoe. So since I have to continue this strap from the second row itself, what I am doing, I'll start from this side and continue.
Okay, see, when what shoe you are working, what sandal you are working, you have to start with the opposite side. See, this one I am working in, working for a left shoe. I have started from the right side, so that when two rows complete, I will reach this side so that I can continue my strap. Okay, like the same way you have to check. Okay, so since my first row will end here and my second row will end here, so that my strap will be continued till the end, so that I will have my button here which makes my left shoe. Okay, if you are working for a right shoe, you have to start from the left side, right? So neenga vandu right shoe work panninga left side la irundhu start pannunga, left shoe work panninga right side la irundhu start pannunga. இல்லைனா நீங்கள் வந்து இந்த ரெண்டு ரோ கம்ப்ளீட் பண்ணி கட் பண்ணிவிட்டு திரும்ப அந்த ஸ்ட்ராப் போட்டாலும் ஓகே தான், ஒன்றும் தப்பு கிடையாது. பட் நீங்கள் பண்ணும்போதே பண்ணிங்கன்னா அது கண்டினியூஸாக இருக்கும், நம்மளுக்கு இன்னொரு டெய்ல் எண்ட் வராது. யூ கேன் ஆல்வேஸ் ஒர்க் திஸ் டூ ரோஸ் அண்ட் யூ கேன் கட் அண்ட் ரீஜாயின் ஃபார் தி ஸ்ட்ராப், தட் இஸ் ஆல்வேஸ் அ மெத்தட். பட் வென் யூ சூஸ் கரெக்ட் சைட்ஸ் ஃபார் ஈச் ஷூஸ், யூ கேன் ஆல்வேஸ் அவாய்ட் தி மோர் லூஸ் டெய்ல் எண்ட்ஸ். ஓகே, so that is why I am telling you, when you are working for a right shoe, always start with the left side, and when you are working for a left shoe, start with the right side. Okay, make sure you don't miss any stitch in this side, then only your heel strap will be more closed. எந்த ஸ்டிச்சும் மிஸ் பண்ணிடாதீங்க, மிஸ் பண்ணாமல் போட்டால் தான் உங்களுக்கு வந்து அந்த பின்னாடி இருக்கிற டோ ஸ்ட்ராப் வந்து கரெக்டாக தெரியும். ஐ மீன் லைக் கேப் இல்லாமல் நல்லாயிருக்கும், சரிங்களா? ஸோ அஸ் ஐ டோல் யூ, ஃபர்ஸ்ட் ரவுண்ட் வில் பி லிட்டில் பிட் டைட்டர், நாட் ஈவன் டிஃபிகல்ட், லிட்டில் பிட் டைட்டர். பட் ஒன்ஸ் யூ ஹவ் டன் திஸ், அதர் டூ ரோஸ் ஆர் மோர் ஈஸியர். You can always do this heel strap separately and you can attach it with the sandal, but in that case you will have the attachment is not quite good for each stitches. Okay, so we have to make sure we are attaching it quite right, then only we'll have a nice finishing. But in this way, since you have done since you are counting the stitches and start from the exact stitch, then your heel strap will be much more correct. Okay, நீங்கள் இப்போ இதை தனியாக அட்டாச் பண்ணியும் தனியாக போட்டும் அட்டாச் பண்ணலாங்க. பட் அப்படி பண்ணும்போது உங்களுக்கு அட்டாச் பண்ணுறதுல ஏதாவது இது பண்ணிட்டோன்னா ஒவ்வொரு ஸ்டிச்சும் நம்ம பார்த்து பார்த்து தைக்கணும், அதுக்கு பதிலாக இதை இப்படியே பண்ணிட்டோன்னா நமக்கு வந்து எந்த பிரச்சனையும் இருக்காது, சரிங்களா? சி, ஒன் மோர் ஸ்டிச் ஐ ஹாவ் டு டூ. Now I have reached both the same ends. Okay, totally you will have 20 stitches. If you work for a bigger sole, you can always go up to 12 stitches from the center or 15 stitches from the center. That is up to you. இப்போ நீங்கள் வந்து பெரிய சாண்டல் ஒர்க் பண்ணுறீங்கன்னா, இப்போ நான் குட்டி இது பண்ணியிருக்கேனால 10 ஸ்டிச்சஸ் தான் இந்த பக்கம் கவுண்ட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து பெரிய சாண்டல் ஒர்க் பண்ணிங்கன்னா 15 இல்லை 12 அந்த மாதிரி கவுண்ட் பண்ணி மொத்தம் 24 ஸ்டிச்சு இல்லைனா 30 ஸ்டிச்சு இது பண்ணலாம், சரிங்களா? ஸோ ஒன்ஸ் ஐ ஹவ் டன் வித் மை ஃபர்ஸ்ட் ரோ, ஐ வில் சேஞ்ச் டு மை பிக்கர் ஹூக் விச் இஸ் அ 5mm ஹூக். நான் வந்து இப்போ ஹூக் மாற்றிட்டேங்க. நவ் ஐ எம் கோயிங் டு ஒர்க் ஹாஃப் டபுள் க்ரோஷே இன் ஈச் ஆஃப் தீஸ் ஸ்டிச். இப்போது இதில் வந்து ஹாஃப் டபுள் க்ரோஷே ஒர்க் பண்ணுறேன். ஓகே, ஃபார் பிக்கர் ஷூஸ் யூ கேன் ஆல்வேஸ் ஒர்க் டபுள் க்ரோஷே ஆர் டூ ரோஸ் ஆஃப் ஹாஃப் டபுள் க்ரோஷே இஃப் யூ வாண்ட். இப்போ நீங்கள் வந்து பெரிய குழந்தைங்களுக்கு ஒர்க் பண்ணணும், இந்த டோ ஸ்ட்ராப் வந்து இன்னும் கொஞ்சம் ஹைட்டாக இருக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா, நான் வந்து ஒரு சிங்கிள் க்ரோஷேரோ ஒரு ஹாஃப் டபுள் க்ரோஷே தான் போட்டிருக்கேன். நீங்கள் வந்து ஒரு ரெண்டு ஹாஃப் டபுள் க்ரோஷே போடலாம், இல்லை ஒரு டபுள் க்ரோஷேவே போடலாம், அதுவே ஹைட் ஆகும், சரிங்களா? ஸோ த டோ ஸ்ட்ராப் வில் பி the toe strap height will be depending on your own wish and the measurement, the feet measurement what you are having. Okay, so once I have complete this round, I'll show you the difference what I have done with the
லெஃப்ட் அண்ட் ரைட் ஷூஸ். ஓகே, இப்போ இதை நான் இந்த ரவுண்டு முடிச்சிட்டேன்னா உங்களுக்கு ரெண்டையும் ரெண்டு ஷூவும் ரெண்டு சாண்டலையும் வச்சு காமிக்கும்போது உங்களுக்கு தெரியும் எப்படி வந்து ரைட் அண்ட் லெஃப்ட் ஷூ வந்து இது பண்ணியிருக்கோம் அப்படி சொல்லிட்டு. சரிங்களா, யூ மே சீம் இட் அஸ் அ டீடியஸ் ஒர்க் பட் இட் இஸ் நாட். இட் வில் பி வெரி பியூட்டிஃபுல் ஆன் யுவர் பேபி அண்ட் யூ வில் பி வெரி ப்ரவுட் வென் யுவர் பேபி வியர்ஸ் இட் எவ்ரி டைம். ஓகே, ஸோ டோன்ட் ஹெசிடேட் டு மேக் இட். நீங்கள் வந்து இது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணலாங்க, பட் வந்து ஒவ்வொரு தடவையும் உங்கள் குழந்தை இதை போடும்போது நீங்கள் எவ்வளோ சந்தோஷப்படுவீங்கன்னா அது வந்து சான்ஸே இல்லை. ஸோ நீங்கள் வந்து கண்டிப்பாக இதை பண்ணுங்கள். சரிங்களா, another easy trick, if you want to maintain the same stitch but you want a bigger shoe, you can always use a bigger yarn with a bigger hook. That will also increase the size. நீங்கள் வந்து இப்போது பெரிய குழந்தைக்கு பண்ணணும் பட் இதே நம்பர் ஆஃப் ஸ்டிச்சஸே பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து இதுவே பண்ணிக்கலாம். பெரிய நூல் பெரிய ஹூக் வச்சு பண்ணிங்கன்னா 6 mm 6.5 mm வச்சு பண்ணிங்கன்னா அது வந்து பெருசாகவே இருக்கும். சரிங்களா, ஏன்னா எப்படியும் நம்ம சிங்கிள் க்ரோஷே தான் ஒர்க் பண்ண போகிறோம், ஸோ அந்த பாட்டம் வந்து டைட்டாக தான் இருக்கும். ஓகே, சி ஐ ஷோ யூ த டிஃப்ரென்ஸ். சி சின்ஸ் ஐ ஹவ் ஸ்டார்ட் ஃப்ரம் ஹியர், okay, start from here, my second row will end here so that I can continue my toe strap, sorry, heel strap from here to here. This makes my left sandal. Okay, but for this sandal I have started from here, but this is my right sandal, so I have started with my left side, so I'll continue two rows. See, from here I have started. One first row will complete here and second row will be completed here, and I have continued my strap. Okay, so what shoe you are making, you have to start with the opposite side. Since for right shoe I have started from with the left side, and from the left shoe I have started with the right side. Okay, so now what we have to do, we have to continue this toe strap. Toe strap, you have to be this has to be not so loose or not so tight. Okay, இப்போ நீங்கள் வந்து டோ ஸ்ட்ராப் தான், சாரி ஹீல் ஸ்ட்ராப் தான் பண்ண போகிறோம். அது வந்து ரொம்ப டைட்டாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப லூஸாகவும் இருக்கக்கூடாது. ஸோ அதுக்காக என்ன பண்ணுங்கன்னா, நீங்கள் இப்போ வந்து இதை மெஷர் பண்ணிக்கோங்க. மெஷர் இல்லை, இதுலேயே நீங்கள் வந்து செயின் போட்டுகிட்டே பார்த்தீங்கன்னா 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12. ஓகே, வென் யூ ஹாவ் திஸ் ஹியர், ஓகே, this edge will not be sufficient. Okay, so I'll do two more chains here. Okay, in this way when I work half double crochet here, then my toe strap will be of correct length. It will not be more tight for the baby, at the same way it will not be more loose, so that the sandal will come off. Okay, so it has to be perfect. Okay, 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12. Okay, after this what I'm going to do, leave 3 chains. This will be your buttonhole. See here, this is my buttonhole. Okay, so like the same way, what, how many chains you have to have for the toe strap, heel strap, you have to do 3 more chains. Okay, so I have done 15 chains, right? 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15. Okay, 15 chains I will do my half double crochet in the fourth chain. That is my, these 3 chain will make my buttonhole. இப்போ நான் வந்து இதில் 15 செயின் போட்டிருக்கேங்க. இதில் 4th செயினில் வந்து ஒரு ஹாஃப் டபுள் க்ரோஷே போடுவேன். அப்போ வந்து இந்த ஃபஸ்ட்டு 3 செயின் தான் என்னோட பட்டன் ஹோல் ஆகும். சரிங்களா, ஸோ this forms my buttonhole. You can always have the chain customized according to the button you are using. Okay, if you are using bigger button, you can have 5 chains instead of 3 chains. இப்போ நீங்கள் வந்து பெரிய பட்டன் யூஸ் பண்ணுறீங்க, பெரிய சாண்டலுக்கு, பெரிய குழந்தைங்களுக்கு அப்படின்னா நீங்கள் வந்து 5 செயின் கூட போடலாங்க, தப்பு கிடையாது. நான் வந்து சின்ன பட்டன், இந்த அளவுக்கு தான் சின்ன பட்டன் தான் யூஸ் பண்ணுறேன். என்னோட டோ இந்த ஸ்ட்ராப்புக்கு தகுந்த மாதிரி தான் யூஸ் பண்ணணுங்கிறனால நான் வந்து 3 செயின் தான் போட்டிருக்கேன். ஓகேங்களா, சின்ஸ் மை ஹீல் கவர் இஸ் திஸ் ஸ்மால், ஐ ஹவ் யூஸ்ட் ஸ்மாலர் பட்டன், ஸோ ஐ ஹவ் யூஸ்ட் ஒன்லி 3 செயின்ஸ், ரைட்?
So once I have done with this half double crochet round, we will be done from with the heel part, and we have to make the toe part. இப்போ இந்த இதை இந்த ஹாஃப் டபுள் க்ரோஷே ரவுண்டை முடித்து அந்த எண்டில் ஜாயின் பண்ணிட்டோன்னா நம்மளுக்கு வந்து ஹீல் பார்ட் முடிஞ்சிருங்க. இப்போ நம்ம டோ பார்ட் தான் பண்ணோம். டோ பார்ட் வந்து ஒன்றும் கிடையாது, ஒரு ரோ சிங்கிள் க்ரோஷே, ஒரு ரோ ஹாஃப் டபுள் க்ரோஷே, இந்த இதே மாதிரி தான். சரிங்களா, இந்த டோ பார்ட் இஸ் நத்திங் பட் ஒன் ரோ ஆஃப் சிங்கிள் க்ரோஷே அண்ட் ஒன் ரோ ஆஃப் ஹாஃப் டபுள் க்ரோஷே. யூ கேன் ஆல்வேஸ் டூ டூ ரோஸ் ஆஃப் ஹாஃப் டபுள் க்ரோஷே இஃப் யூ ஆர் ஒர்க்கிங் வித் ஒர்க்கிங் ஃபார் அ பிகர் சாண்டல். ஓகே, நீங்கள் வந்து இப்போ பெரிய சாண்டல் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து தாராளமாக ரெண்டு ரோ ஹாஃப் டபுள் க்ரோஷேவே ஒர்க் பண்ணலாம். இது நான் சின்ன ஷூ அப்படிங்கிறனால இது ரொம்ப கவர் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறனால தான் நான் வந்து ஒரு ரோ சிங்கிள் க்ரோஷே, ஒரு ரோ ஹாஃப் டபுள் க்ரோஷே மட்டும் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா, தேட் வி வில் டூ செப்பரேட்லி அண்ட் வில் சூதம் அப் இன் தி சாண்டல். அதை வந்து தனியாக பண்ணுவோம், தனியாக பண்ணி தான் தப்போம் நம்ம சாண்டலில். சரிங்களா, பண்ணிட்டு See, I have done all these chains here. Okay, so now I will slip stitch into the first row. So in the first row la slip stitch panirunga, slip stitch and chain one, cut off this end. You can always view them, weave in them, so that we will be attaching it here. So all these stitches will not be visible when we attach the sole. That is the main purpose of this another sole. நீங்கள் வந்து இப்போ இதை இதை வந்து இதுக்குள்ளே வீவின் பண்ணிடலாம். அப்புறம் வந்து நம்ம இதை தைக்கும் போது ஒன்றும் வெளியில் தெரியாது. சரிங்களா, அதுக்கு முன்னாடி நம்ம இந்த டோ ஸ்ட்ராப்பை பண்ணிட்டு தான் தைக்கணும். சரிங்களா, as I've already told, toe strap is nothing but one row of single crochet, one row of half double crochet. I'll give you a clue, how many chains you have done for this strap, the same number of chains you are going to do for this toe strap also. இப்போ நீங்கள் வந்து இந்த இந்த ஸ்ட்ராப்புக்கு மட்டும் எத்தனை செயின் போட்டிருக்கீங்களோ அந்த அளவுக்கு தான் இதுலேயும் போடுங்க. இதில் வந்து ஆக்சுவலாக மூணு செயினை நம்ம விட்டுருவோம், ஆனாலும் நீங்கள் அந்த மூணு செயினே சேர்த்து போடணும். ஏன்னா இது வந்து நம்ம இப்படி உள்ளே கூடி தைக்கிறோம் இல்லைங்களா, இந்த ரெண்டு ஸ்டிச்சு இந்த பக்கம் ரெண்டு ஸ்டிச்சு வந்து போகும். ஸோ அதனால வந்து உங்களுக்கு செயின் வந்து கூட தான் போடணும். சரிங்களா, ஸோ நீங்கள் வந்து 15 செயின் போட்டிங்கன்னா இதுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ ஈவன் தோ வி ஹவ் ஸ்கிப்ட் தீஸ் த்ரீ செயின்ஸ், நோ மேட்டர் வாட் யூ ஹாவ் டு டூ 15 செயின்ஸ் இன் திஸ் ஃபார் திஸ் டோ ஸ்டாப் ஆல்சோ. Because we have, we'll be stitching these two stitches and these two stitches from both sides, so that we'll have only 11 to 12 chains in the for this gap. Okay, otherwise it will be too small and the baby finger will not be go into this. ஓகே, இது வந்து நீங்கள் வந்து கூட செயின் போடலைன்னா இது ரொம்ப அமுங்கி இருக்கும். ஸோ குழந்தைங்களுக்கு வந்து விரல் உள்ளே போகாது. சரிங்களா, ஸோ இப்போ நான் வந்து ஐ டூ 15 செயின்ஸ் அண்ட் ஐ டூ அ சிங்கிள் க்ரோஷே ரோ அண்ட் ஹாஃப் டபுள் க்ரோஷே ரோ. ஓகே, சி ஐ ஹவ் டன் டூ ரோஸ் ஆஃப் சிங்கிள் க்ரோஷே. சின்ஸ் இட் இஸ் அ ஸ்மாலர் ஷூ, ஐ ஹவ் டன் ஒன்லி சிங்கிள் க்ரோஷேஸ். இஃப் யூ ஹவ் டன் பிகர் ஷூஸ் யூ கேன் ஆல்வேஸ் டூ ஹாஃப் டபுள் க்ரோஷேஸ் ஆர் சிங்கிள் ரோ ஆஃப் டபுள் க்ரோஷே. ஓகே, இப்போ நான் வந்து ரெண்டு ரோ சிங்கிள் க்ரோஷே போட்டிருக்கேங்க. நீங்கள் வந்து பெரிய ஷூ போட்டிருந்தீங்கன்னா ஹாஃப் டபுள் க்ரோஷே யூஸ் பண்ணுங்கள். இதில் அப்போ ஒன்று சொல்ல மறந்துட்டேன், நீங்கள் வந்து எப்போது ஸ்லிப் நாட் போட்டாலும் கொஞ்சம் பெரிய டெய்ல் எண்டு விட்டுக்கோங்க, அப்போ தான் அதை வந்து ஸ்டிச் பண்ண முடியுது. சரிங்களா, ஸோ கட் பண்ணும்போதும் கொஞ்சம் பெரிய டெய்ல் எண்டு விட்டுக்கோங்க. யூ ஹாவ் டு ஸ்டார்ட் த ஸ்லிப் நாட் வித் லீவிங் அ லாங் டெய்ல் எண்ட் ஸோ தட் வி கேன் ஸ்டிச் திஸ் அண்ட் ஆல்சோ அட் தி எண்ட் யூ கேன் லீவ் தி லாங் டெய்ல் எண்ட். ஓகே, சின்ஸ் ஐ ஹவ் டன் டூ ரோஸ், the starting will be here and the ending will be here, so that I can sew them up in both the sides. ninga vandha na rendu row dhaan potrukkenradnala starting or side irukum ending or side irukum, so rendu pakkamum nama thakkiradhukku easy ah irukum. seringla, so you can normally sew them up and afterwards we'll be sewing them with the sole. okay, so idha thachittu idhukku keelaye indha sole ayum seithu thaikkalam. seringla, so make sure you have
only two stitches you have to do, and in these two stitches, okay, in these two rounds, okay, then only there will be enough space for the baby's fingers. நீங்கள் வந்து ரெண்டு ரோ மட்டும்தான் வச்சு தைங்க, அப்போ தான் வந்து குழந்தைங்க வந்து அதில் இது பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். யூ லைக் ஐ செட் ஃபார் த ஹீல் ஸ்ட்ராப், நோ நீட் ஃபார் கவுண்டிங் எக்ஸாக்ட்லி ஃபார் தி ஸ்டிச் வாட் யூ ஹவ் வாட் யூ ஆர் கோயிங் டு யூஸ். யூ கேன் ஆல்வேஸ் சி அண்ட் யூ கேன் டிசைட் யுவர் ஸ்டிச். நீங்கள் வந்து கண்டிப்பாக கவுண்ட் பண்ணி பார்த்துட்டு இது பண்ணணும்னு இல்லைங்க, உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் எந்த இடத்துல வந்து ஸ்ட்ராப் வச்சா நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு. ஸோ அதிலையே நீங்கள் வச்சு தச்சிடலாம், சரிங்களா? ஸோ மேக் ஷுர் யூ ஹவ் ஃபோல்டட் டூ ஸ்டிச்சஸ் அண்ட் யூ கேன் ஸ்டிச் தம் அப் ஹியர். ஓகே, ஸோ திஸ் இஸ் வை வி ஆர் சூயிங் த சோல் afterwards, because anyway we will be having tail ends here and all these stitches should not be visible, so that's why we are doing another sole to cover all this up. நம்ம வந்து இதுக்கு தான் இந்த தையல் எதுவுமே வந்து கீழே தெரியக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம வந்து ரெண்டு சோல் வச்சு தைக்கிறோம், சரிங்களா? ஸோ அதை வச்சு கவர் பண்ணோன்னா இப்போ வந்து இந்த பின்னாடி இருக்கிற எந்த தையலுமே வந்து நம்மளுக்கு வெளியில் தெரியாது, சரிங்களா? ஆல்சோ நம்மளுக்கு பேஸ் வந்து கொஞ்சம் திக்காக இருக்கும், சரிங்களா? ஸோ மேக் ஷுர் யூ சூ திஸ். ஐ ஹவ் வீவ்ட் இன் திஸ் எண்ட் டில் ஹியர் ஸோ தட் ஐ கேன் டை தம் அப். நான் வந்து இந்த எண்ட் இருக்கு இல்லைங்களா, அதை வந்து இங்கே வரைக்கும் வீவின் பண்ணியிருக்கேன், ஸோ தட் நான் இந்த ஸ்டிச்சை வந்து கடைசியில் இருக்கிறத வச்சு தைக்கிறதுக்கு, சரிங்களா? So that my end will be more secure. So like the same way, sew the next side also. See, I have sewed the both the ends, okay, like this. See, now we are going to stitch the sole. Okay, make the wrong side inside and right side in the back side. Now have the back end in the back side alone. Okay, so we don't want this end to be unmatched, so have the back end with the back side alone. Okay, so this way, since we have done both the soles 6 rows, it will be easy for us to sew them up. ஓகே, இப்போ நம்ம ரெண்டு இதுலேயுமே 6-6 ரோ தான் போடுறதுனால ரெண்டுமே சேம் சைஸில் தாங்க இருக்கும். நீங்கள் இந்த முடிச்சிருக்க இடத்துலையே இதை வச்சு இப்படி இது பண்ணுங்கள். யூ கேன் ஆல்வேஸ் கட் திஸ் எண்ட் வித் அ லாங் டெயில், யூ கேன் யூஸ் தேட் டு சூ ஆல், ஆர் ஆல்சோ யூ கேன் அட்டாச் தி செப்பரேட் யாம் ஃபார் சூவிங். நீங்கள் வந்து இந்த இதை கட் பண்ணும்போதே பெரிய டெயில் எண்ட் விட்டு கட் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் இதுலையே வச்சு இது பண்ணியிருக்கலாம், தைக்கலாம். இல்லைனாலும் இப்போ நம்ம தைக்கிற மாதிரி தனியாக இது பண்ணி தைங்க, சரிங்களா? ஆல்வேஸ் ஸ்டார்ட் வித் தி பேக் எண்ட் ஸோ தட் வி வில் ஹாவ் அ நாட் ஹியர். ஓகே, இப்போ வந்து தைக்கும்போது பின்னாடியே ஸ்டார்ட் பண்ணி தைங்க, ஏன்னா இங்கே வந்து நம்ம முடிச்சு போடுவோம் இல்லைங்களா. யூ ஹாவ் டு ஸ்டிச் ஈச் அண்ட் எவ்ரி ஸ்டிச் ஹியர், சி ஈச் அண்ட் எவ்ரி ஸ்டிச், தென் ஒன்லி இட் வில் பி கம்ப்ளீட்லி க்ளோஸ்ட். ஒவ்வொரு தையல்லையும் வச்சு தைக்கணுங்க, அப்போ தான் வந்து ஃபுல்லாக இதாக இருக்கும். ஏன்னா கொஞ்சம் கேப் இருந்தாலும் நல்லா இருக்காது இல்லைங்களா, அதனால. ஸோ ஈச் அண்ட் எவ்ரி ஸ்டிச் யூ ஆர் கோயிங் டு சூ திஸ். ஓகே, ஸ்டிச் லைக் த சேம் வே அரவுண்ட் அண்ட் ஐ லெட் யூ நோ ஹவு டு டூ தி நாட் அண்ட் ஃபினிஷ் திஸ் அப். இதை ஃபுல்லாக இப்படியே தைங்க, தைச்சிட்டு கடைசி ரவுண்டு வந்து எப்படி முடிக்கிறதுன்னு பார்க்கலாம், சரிங்களா? See, I have sewed in each and every stitch. ஒவ்வொரு ஸ்டிச்லையும் நான் வந்து தைச்சிருக்கேங்க, சரிங்களா? ஸோ இப்போ கடைசி ரெண்டு இது டெய்ல் எண்ட் வச்சு அந்த இடத்துல நாட் போடுறேன். ஸோ இதுக்கு தான் வந்து நான் என்ன சொன்னிருந்தேன்னா கடைசி பின்னாடி வந்து இந்த நா ஸ்டார்ட் பண்ணுங்கன்னு சொல்லி, அப்போ தான் நம்மளுக்கு இந்த நாட் வந்து
பின்னாடி இருக்கும். ஸோ திஸ் இஸ் ஒய் ஐ ஹவ் டோல் யூ டு ஸ்டார்ட் அட் தி பேக், பிகாஸ் திஸ் நாட் கேன் பி இன் த பேக் பட் நாட் இன் த ஃப்ரண்ட். ஓகே, ஸோ ஆஃப்டர் யூ டைட் த நாட் யூ கேன் ஜஸ்ட் வீவ் இன் தீஸ் டெய்ல் எண்ட்ஸ் ஆர் யூ கேன் ஜஸ்ட் கட் திஸ் ஆஃப். ஓகே, ஸோ this is how our sandal will look like. See, sorry, so this is a easy sandal. Okay, you just have to make sure how to end the sole and how to start the toe strap. Okay, like this same way you can continue both the slippers. See here. Okay, இப்போ நீங்கள் வந்து இந்த சோல் வந்து எந்த இடத்துல முடிக்கணும், இந்த ஹீல் ஸ்ட்ராப் வந்து எந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சாலே போதும், உங்களுக்கு வந்து இதாக இருக்கும். ஸோ அழகாக குட்டியாக இதாக இருக்கும், சரிங்களா? ஸோ இஃப் யூ லைக் திஸ் வீடியோ ப்ளீஸ் ஷேர் இட் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ், கமெண்ட் யுவர் சஜஷன்ஸ் இன் தி கமெண்ட்ஸ், subscribe to our channel, like our Facebook page. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், முக்கியமாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எந்த வீடியோவையும் மிஸ் பண்ணிடாதீங்க. ஃபேஸ்புக்கில் அகில் ஆர்ட்ஸ் பேஜை லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.